ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த ஆமென் தமிழ் டிவி சார்பாக பணித்துளி ஒன்றை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகின்றோம். கர்த்தர் கொடுக்கின்ற வார்த்தையை நாம் சிறிது நேரம் தியானிக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவதற்காக அவர் தெரிந்து கொண்ட ஒரு வார்த்தை, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:20 ஒரு பகுதியை நான் வாசிக்கின்றேன். மத்தேயு 17:20, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இயேசுப்பா ஒரு கேரண்டியை கொடுத்து அதற்கு ஒரு கண்டிஷன் நிபந்தனை கொடுத்திருக்கிறார். என்ன? கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா போதும், மினிமம் ரெக்குயர்மெண்ட். கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று முடிக்கின்றார். அப்ப இந்த கடுகு விதை அளவு விசுவாசத்தை குறித்து நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். காரணம் என்ன? இந்த கடுகு விதை அளவு ஒரு பேரஸ்ட் மினிமம் என்று சொல்லுவாங்கல்ல, அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் விசுவாசத்துல ஒரு நமக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். இந்த கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா நாம் எதை வேண்டுமானாலும் இந்த உலகத்துல கூட வைக்க முடியும், செயல்படுத்த முடியும். என் தேவனால் எல்லாம் கூடும். எப்ப? எனக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த கண்டிஷனை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுனால்தான் கி இந்த சாவி இருந்தா மட்டுமே எல்லாம் இந்த நீங்க நினைக்கின்ற எல்லா காரியத்துக்கும் கூட்டு தரக்கும். கர்த்தர் இந்த சாவியை உங்க கையில கொடுக்க என்ன? கடுகு விதை அளவு விசுவாசம். உங்களுக்கு எனக்கும் கடுகு விதை அளவு விசுவாசம் வேண்டும். இன்றைக்கு நம்ம எல்லாரும் விசுவாசிகள் தான், எல்லாரும் விசுவாசிகள். நம்ம இடத்துல ஒரே ஒரு சின்ன குறை என்ன என்றால், பல விதமான விதைகளை வைத்து கொண்டு நான் விசுவாசி என்று சொல்லி, ஒருத்தர் வந்து நான் ஜபம் என்ற விதையை வைத்திருக்கிறேன், நான் உபவாசம் என்ற விதையை வைத்திருக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறவனாய் இருக்கின்றேன். இப்படி ஒவ்வொரு விதையாய் காட்டி கொண்டு இருக்கிறோம், ஒவ்வொரு விதையாய் காட்டுறோம், ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பெரிதாக்கி காட்டி கொண்டுக்கிறோம், நம்ம அதை பெரிதுபடுத்திக்கிறோம், அதற்கு விசேஷமானவர்களே என்று நினைக்கின்றோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? கடுகு விதை அளவு விசுவாசம். விசுவாசம் இல்லாம கடுகு விதை அளவு இருக்கணும். அந்த கடுகு விதை இருந்தாதான் ஒரு பெரிய மரத்தை நீ உருவாக்க முடியும். ஒரு பெரிய மரம் உருவாக்க வேண்டுமானா ஒரே ஒரு சின்ன கடுகு விதை தேவை. அந்த கடுகு விதை இல்லாம நம்ம என்னதான் ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, எத்தனை பேண்ட் அடிச்சும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு மாடர்ன் ஆர்கெஸ்ட்ரா வச்சு நான் ஆராதனை பண்ணி பிரயோஜனமே இல்லை, எவ்வளவு அழகான பில்டிங்கை கட்டி ஏசியில உட்காந்து சும்மா அப்படியே அழகா வந்துட்டு போங்க, ஒரு எல்லாரும் ஆடி கார்லயே வந்து என் சபையார் எல்லாரும் ஆடி கார்ல வர்றாங்க, பென்ஸ்ல வர்றாங்க என்று சொல்லி நான் பெருமை பாராட்டு ஒன்றுமே இல்லை. ஏன்னா யார் இடத்துல ஒரு கடுகு இல்லை, ஒரே ஒரு கடுகு இல்லை, எல்லாம் இருக்குது. எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கின்றது, ஏராளமான சபைகளில் ஞாயிற்றுக்கிழமை காணிக்க லட்சங்களில் எடுக்கிறார்கள், லட்சத்தை தாண்டி கொண்டிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான வருமானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். என்ன செய்யறதுன்னே தெரியல சம்பள வருமானத்தை வைத்து. அதனால எதையாவது ஒண்ணு இடிச்சு இடிச்சு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் வாங்கணும். ஆனா எல்லாருக்கும் நடுவுல கர்த்தர் எதை தேடுற தெரியுமா? ஒரே ஒரு கடுகு விதைய தேடுற. கடுகு விதை இருக்குதா உங்க சபையில? கடுகு விதை இருக்குதா உங்க வீட்டுல? கடுகு விதை இருக்குதா? இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல தேடுகிற காரியம். கடுகு விதை இல்லைங்க, கடுகு விதை இல்லை. அப்ப இந்த கடுகு விதையை கர்த்தர் பெரிதுபடுத்துகின்றார். இந்த கடுகு விதை இல்லாம எல்லாரும் வாயில கத்தின கூச்சல் போட்டு கொண்டிருக்கோம். இதை மறைக்கிறதுக்காக இலைகளினால நம்ம மறைத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இடத்துல கடுகு விதை இல்லை என்று கர்த்தர் கண்டுபிடிச்சு விடக்கூடாது என்பதற்காய் இலைகள் அதிகமாக இருக்கின்றன. டிஃபரண்ட் ஆக்டிவிட்டிஸ், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ். இன்றைக்கு சபைகள் தங்களுடைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் மூலமாய் தேவனை இடத்துல ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய மெயின் ஆப்ஜெக்ட் என்ன? இதெல்லாம் கொடுக்கிறதே இல்லை. அதெல்லாம் நம்ம கூட கொடுக்கிற காரியம். முதல்ல நம்ம கொடுக்க வேண்டியது என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை,
வெளியேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் நான் எழுந்துட்டேன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்மிடத்துல இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன, கடுகு விதையை தவிர மற்றது எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவம் கடுகு விதையை மறந்துச்சு. கடுகு விதை போதும், நீ இந்த உலகத்துல எல்லாவற்றையும் செய், உன்னால் ஆகாத கறி ஒன்றுமில்லை, உன்னால் ஆகாத கறி ஒன்றுமில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை நாம் பெற்றிருக்கிறோம், ஆனால் அவைகள் எதுவுமே கடுகு விதை இல்லை, கடுகு விதையே இல்லை. இல்லாத சபைகள் ஆயிரம் ஆயிரமாய் மாறிவிட்டது, ஆனால் வருமானம் என்னவோ லட்சக்கணக்காய் மாறிவிட்டது. இதான் பிசாசுடைய தந்திரம், இதான் நம்ம வைத்திருக்க. நம்ம எல்லாரும் அழகாய் பேசுகிறதை கற்றுக்கொண்டோம், அழகாய் பாடுகிறதை கற்றுக்கொண்டோம், விதவிதமாய் பாட கற்றுக்கொண்டோம், விதவிதமான கொயர்கள் ஆர்கனைஸ் பண்ண கத்துக்கிட்டோம், விதவிதமான டான்ஸ் பாட கத்துக்கிட்டோம், விதவிதமான மீட்டிங்ஸ் பாட கத்துக்கிட்டோம். ஆனா பேசிக் குவாலிஃபிகேஷன் கத்தர் கேட்கறது என்னன்னா ஒரே ஒரு கடுகு. இதுக்கு ஒன்றும் பெருசா தேவையில்லை. உங்ககிட்ட கண்டுக்கு விதை அளவு விசுவாசம் இருந்தா போதும், நீ இந்த கர்த்தர் கேட்கின்ற காரியம், உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்ற காரியம், உனக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா நீ எல்லாவற்றையும் செய்ய முடியும். உன்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கின்ற பேசிக் க்வெஸ்சன், உனக்கு கடுகு விதை இருக்குதா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் பார்க்கலாமா? ஆண்டவரே, இன்னைக்கு என் கண்கள் திறக்கணும். ஆண்டவர், நான் இந்த உலகத்தின் மாயையில நான் ஏமாந்து போயிருக்கிறேன். எல்லாம் மாயை, இன்றைக்கு ரிலிஜன் மாயையில போய்கொண்டிருக்கிறேன். ஆனா நீங்க கிறிஸ்தவ ரிலிஜனை ஸ்தாபிக்க வரவே இல்லை, வரவே இல்லை. நீங்க வந்த நோக்கம் ஆத்து மக்களுக்கு கடுகை கொடுக்க, கடுகு விதை அளவு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண நீங்க சித்தமுள்ளவராயிருக்கு. கடுகு விதை விசுவாசம் மட்டுமே வர்த்திக்க என் தேவன் வந்தார் என்று நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்க பல விதமான விதைகளை காட்டி கொண்டிருக்கோம். கர்த்தாவே, இந்த நாள்ல எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை மன்னிச்சிடுங்க. ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் அக்கர் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் எங்களுக்கு இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கை, புதிய கண்ணோட்டத்தை தான். இந்த சத்தம் யாருக்கெல்லாம் யார் மூலமா எல்லாம் வெளிப்படுத்தோ அவர்கள் இடத்துல எல்லாம் இந்த கடுகு விதை நீங்க கொடுக்கணும்னு வாதிக்கிற ஆண்டவர், விண்ணப்பிக்கிற ஆண்டவர், தேவரே உதவி செய்கிறார். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அந்த கடுகு விதை அளவு விசுவாசத்தை நீங்க உற்பத்தி பண்ணி கொடுங்க ஆண்டவர், உண்டாக்கி கொடுங்க ஆண்டவர். அதன் முக்கியத்துவம் அந்த வீரியத்தை எங்களை கற்றுக்கொடுங்க ஆண்டவர். யார் ஆண்டவரே உண்மை உண்மையாய் பற்றி கொள்கிறவர்களுக்கு நீங்க ரொம்ப சமீபமா இருக்கிறீங்க டாடி. கடுகு விதை அளவு விசுவாசத்தை கற்றுக்கொடுங்க, உற்பத்தி பண்ணிக்கணும், உண்டாக்கணும். ஒரு பெரிய மரமாய் நாங்கள் வாழ ஆண்டவர், இந்த உலகத்துல தெரியறபடி இல்லை ஆண்டவரே. நாங்கள் இந்த காலத்துல எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க, பெரிய பெரிய பங்களா, பெரிய பெரிய காரு, நான் ஃபிளைட் வாங்கினேன், நீ வாங்கிட்ட, இதுதான் பெரிய பெரிய விதைகளை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர், நீங்க சின்ன விதையை பத்தி பேசுறீங்க. கூட கொடி சோத்திர ஆண்டவர், பரலோகத்துக்கு இந்த விதையை நானும் இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள தேவர் உதவி செய்வீரார். இயேசு நாமத்துல ஜெயமாய் மாற்றுகிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய கரம் ஒவ்வொருவரோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாது. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப இந்த கடுகு விதையை குறித்து இன்றைக்கு பார்த்தோம். அதே போல பனித்துளி ஏராளமாய் நம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற உங்களுக்கு அவை பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென் தமிழ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஏராளமான தேவ செய்திகள் அதுல நாங்கள் போட்டுக்கிறோம். மற்ற ஊழியர்கள் மற்ற தேவதாசர்கள் பேசுகிறதையும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். காரணம் அவர்களும் ஏராளமான நல்ல சித்தம் தேவ சித்தத்தையும் தேவனுடைய கிருபையான வரங்களை குறித்து பேசுவார்கள். பரலோகத்துக்கு உகந்தவைகளை பல ஊழியர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட செய்திகளை நாங்கள் போட்டுட்டு இருக்கிறோம். கூடுமானவரை சீக்கிரத்துல இந்த ஆமென் தமிழ் டிவி 24 மணி நேரமும் தேவ செய்தி மட்டுமே, பாட்டு கூட அவாய்ட் பண்ணிடலான்ட்டு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நாங்கள் பணக்காரர் இல்லை,
இதெல்லாம் கடன் வாங்கி தான் நாங்கள் செய்திருக்கிறோம், ஆனாலும் பரவாயில்ல அந்த கடன்லாம் கர்த்தர் எங்களுக்கு தருவார், நாங்களும் பார்த்துக்குவோம், நீங்கள் பணத்தையும் பற்றியே கவலை இல்லை, பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எப்படியா ஆத்துமா ஆதாயப்பட்டால் போதும் என்று தான் இது ஒரு சுவிசேஷமாய் நாங்கள் செய்கிறோம். ஏனென்றால் உங்களை இந்த சத்தத்தை நீங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு எங்களிடம் பணம் வசதி இல்லை, ஆனால் இந்த கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பு மூலமாய் எப்படியாவது உங்களை ரீச் பண்ண எங்கள் தேவன் கொடுத்த இந்த கிருபிக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராங்க. ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.